2000 முதல் 2024 வரைக்கும் அந்தந்த ஆண்டில் எந்த படம் அதிகமான வசூலை பண்ணியிருக்குன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது 2000 ஆண்டில் கேஎஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் கமல் நடித்து வெளிவந்த படம் தென்னாலி. இந்த படம் அப்ராக்சிமேட்டாக 30 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2001 ஏஆர் முருகதாஸ் இயக்கி அஜித் நடித்து வெளிவந்த படம் தீனா. இந்த படம் 25 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2002 சுரேஷ் கிருஷ்ணா இயக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த படம் பாபா. இந்த படம் 43 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2003 ஹரி இயக்கத்தில் விக்ரம் நடித்து வெளிவந்த படம் சாமி. இந்த படம் 40 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2004 தரணி இயக்கத்தில் விஜய் நடித்து வெளிவந்த படம் கில்லி. இந்த படம் 50 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2005 பி வாசு இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரபுலாம் நடித்து வெளிவந்த படம் சந்திரமுகி. இந்த படம் 89 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2006 கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கி கமல் நடித்து வெளிவந்த படம் வேட்டையாடு விளையாடு. இந்த படம் 48 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2007 ஷங்கர் இயக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் சிவாஜி. இந்த படம் 153.4 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2008 கேஎஸ் ரவிக்குமார் இயக்கி கமல் நடித்த படம் தசாவதாரம். இந்த படம் 107.5 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2009 கேவி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா நடித்து வெளிவந்த படம் அயன். இந்த படம் 69.5 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2010 ஷங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் எந்திரன். இந்த படம் 293 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2011 ஏஆர் முருகதாஸ் இயக்கி சூர்யா நடித்து வந்த படம் 7ஆம் அறிவு. இந்த படம் 109.6 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2012 ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து வந்த படம் துப்பாக்கி. இந்த படம் 127.9 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2013 கமல்ஹாசன் அவர்கள் இயக்கி கமல்ஹாசனே நடித்து வெளிவந்த படம் விஸ்வரூபம். இந்த படம் 220 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2014 ஏஆர் முருகதாஸ் இயக்கி விஜய் நடித்து வந்த படம் கத்தி. 103.7 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2015 ஷங்கர் இயக்கி விக்ரம் நடித்து வந்த படம் ஐ. 239.2 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2016 ரஞ்சித் இயக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த படம் கபாலி. 294.2 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2017 அட்லிகுமார் இயக்கி விஜய் நடித்து வெளிவந்த படம் மெர்சல். 257.5 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2018 ஷங்கர் இயக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த படம் 2.0 723.3 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2019 அட்லிகுமார் இயக்கி விஜய் நடித்து வந்த படம் பிகில். 304.6 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2020 ஏஆர் முருகதாஸ் இயக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த படம் தர்பார். 209.3 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2021 லோகேஷ் இயக்கி விஜய் நடித்த படம் மாஸ்டர். 245.3 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2022 மணிரத்னம் இயக்கி விக்ரம் ஜெயம் ரவி கார்த்தி ஐஸ்வர்யா திரிஷா மற்றும் பல நடிகர் நடிகைகள்லாம் நடித்து வெளிவந்த படம் பொன்னியின் செல்வம். 488.36 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2023 லோகேஷ் இயக்கி விஜய் நடித்து வெளிவந்த படம் லியோ. 623 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2024 வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வெளிவந்த படம் கோட். 456 கோடியை வசூல் பண்ணியிருக்கு.